இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னா வந்து பிளாக் சென்னா இது. இது வந்து ஆர்கானிக் சென்னா இது. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது ஆர்கானிக் சென்னா இது. இது வந்து நான் ஓவர் நைட்டை ஊற வைக்கலாம், ஆனால் வந்து நான் வந்து ஈவினிங் செய்கிறதுனால மார்னிங் வந்து ஊற வச்சேன், நல்லா வந்து ஊறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், அதாவது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மலையாள அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்ன ரெசிபி, ஆனால் வந்து கொஞ்சம் நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக எடுத்துருந்தாங்க, அதாவது கொஞ்சம் வந்து அவங்க அந்த புட்டுக்கும் அந்த ஆப்பம் அந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணியாக வச்சுட்டு கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த கால் முடிக்கு இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திக்கான பால் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதோடய என்னோடய ஸ்டைலில் வந்து கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தால் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா கிரேவி வந்து, அதனால் வந்து நான் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். இன்னொன்று வந்து அதில் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இப்போ வெங்காயம் வந்து நான் வதக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். தக்காளி வந்து அப்படியே தான் போட்டாங்க, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் நான் வந்து இதை அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இதை அரைச்சிட போகிறேன், இது வந்து அப்படியே வதக்கிட போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதே தான் சேம் கேரளா டைப்பில் தான் வந்து பூண்டு மாத்திரம்தான், இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கூட வந்துட்டு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன், அதாவது மிளகா தனியாக எல்லாமே சேர்ந்துருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அவங்க வந்து கடுகு சேர்க்குறாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்குன்னு சொல்லும்போது கரம் மசாலாம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், அதாவது வந்து கடுகு அதெல்லாம் தாளிக்கிறாங்க. தாளிக்கும் போது லைட்டாக கடுகு தாளிச்சிட்டு ஒரு பிஞ்சு தான் போடுவேன், நான் எப்போவுமே கரம் மசாலா ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன், அதுவும் சேர்க்க போகிறேன். இந்த குக்கர் நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு வீடியோவில், இது வந்து ரொம்ப பழைய குக்கர் இது, இருந்தால் வந்து இது ஆக்கின்ஸ் மாடல் மாதிரின்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே மூடி வரும், இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நல்லா வந்து குக் ஆகிடும், அதனால் இதை எடுத்துருக்கேன். கொஞ்சம் சென்னா சேர்த்துக்கலாம். இது வந்து பிளாக் சென்னால தான் வந்து இந்த கடலைக்கறி செய்கிறாங்க, அதனால தான் வந்து நான் பிளாக் சென்னா எடுத்துருக்குறேன். இது வந்து ஆர்கானிக் சென்னான்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு இது எப்படியும் ஏதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன், ஏன்னா வந்து ஆனால் க்ளீனாக இருக்குது, நல்லா வந்து க்ளீனாக இருந்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப ஒரு மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை, நல்லா அது இதே மாதிரி தான் இருந்தது நான் வந்து ஊற வைக்கும் போதும் பிளாக் சென்னா. இதில் வந்து நான் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல, முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக கடலைக்கறியே பண்ணுறது வந்து தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க, தண்ணி அதிகமாக வச்சுட்டு கடலைக்கறி செஞ்சுக்கோங்க, இதே தான் மெத்தடு. தேங்காய் பால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த அளவு எடுத்தால் கூட பரவாயில்ல. இதை வந்து எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள்தூள் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைம் தான் பார்ப்பேன், 10-15 நிமிஷம் வந்து பார்ப்பேன், அதான் 10 நிமிஷம் போகிறோம். அந்த அளவுக்கு பார்த்துட்டு ரொம்ப குழையாமடி வந்து ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும், அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் பார்த்துக்க போகிறேன். இதை வந்து குக் பண்ணிவிட்டு இது செய்யும்போது பார்த்துக்கிறேன். இது வந்து வந்து அரைச்சிக்க போகிறேன், நான் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஒன்று, இதை அரைச்சிக்க போகிறேன். வந்து பாருங்கள் இந்த சென்னா வந்து குக் ஆகிடுச்சு, 10 நிமிஷம் வச்சனாலே இந்த அளவு குக் பண்ணிக்கோங்க போகிறோம், இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் குழைய விடாதீங்க, நல்லாயிருக்காது. இப்போ வந்து இதை வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன், எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்க்கணும், ஆனால் நான் வந்து என்னோடய ரெசிபி படி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கெட்டியாக எடுக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்சு கரம் மசாலா அதுதான் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா வதங்கணும், இந்த பொடி எண்ணெய் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன், பூண்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதாவது நல்லா வந்து பிரியாணிக்கு எப்படி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம், ஏன்னா கடுகு தான் இது வச்சுருக்கு, இதை நல்லா வதக்கிக்கலாம், நல்ல கலர் மாறணும். நான் எப்போ வந்து சென்னா மசாலா தான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறது, அது வந்து ஒரே டைப்பாக செய்ய வேண்டான்ட்டு தான் வந்து விலை கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கனால இது வந்து நல்லா வதங்கட்டும் அப்படியே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி மட்டும் போட்டிருக்கிறேன், அது வந்து வந்து இந்த கலருக்காக வந்து நான் போட்டிருக்கேன். இது வேணும்னா அது சேர்த்துக்கோங்க, இது வந்து கடலைக்கறிக்கு வந்து இந்த இது கிடையாது, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதக்கத்தில் தான் பேஸ்ட் இருக்குது, வெங்காயம் வந்து நான் நல்லா வதக்கிட்டேன், இதை வந்து நல்லா வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிட்டேன், வீட்டில் இருக்க மிளகாய் பொடியும் காரத்துக்கு தலைவர் சேர்த்துட்டேன், நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து வேக வச்ச சென்னா போட்டுறேன்,
நான் வந்து வயிறு சென்னா வைக்கிறதோட வந்து அது கொஞ்சம் தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ரசம் வைப்பேன். எனக்கு இந்த சென்னாவோட தண்ணியை விட வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சென்னாவோட தண்ணி வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரசத்துக்கு. அதனால் இதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இந்த தண்ணியை வந்து இந்த கிரேவிலேயே சேர்த்துக்க போகிறேன். இதில் தக்காளி அரைச்சதுலேயே வந்து போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுருவேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதில் வந்து குக் ஆகிச்சுன்னா அந்த தக்காளியில் இருக்க அந்த ஜூஸ் அந்த டேஸ்ட் காரம் எல்லாமே வந்து நல்லா சென்னாவில் வந்து இறங்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சென்னா மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து மசியை குக் ஆகக்கூடாது. வந்து கொஞ்சம் மசிய வைப்போம் ஒயிட் சென்னாவை, ஏன்னா வந்து அது கொஞ்சம் வந்து நல்ல ஒரு மசாலா மாதிரி வர்றதுக்கு. இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கணும், ஆனால் குக் ஆகி இருக்கணும். நம்ம முன்னாடியே காமிச்சோம் இல்லையா, உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிச்சேன். ஆனால் குக் ஆகி இருக்கணும், ஆனால் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். அது நல்லா வதக்கியாச்சு. இதோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து குக் ஆகட்டும். தேங்காய் பால் இறக்கும்போது சேர்த்துட்டு ஒரு அதாவது நான் அப்படியே ஒரு கொதியில் இறக்கிடணும்னா சொல்ல மாட்டேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு எப்போவுமே நீங்கள் என்னோடய ரெசிபியில் டிஷ்ஷில் நிறைய பார்த்துருப்பீங்க. தேங்காய் பால் ஊற்றினாலும் சரி இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி அட்லீஸ்ட் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷமாவது கொதிக்க விடுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். அதனால் வந்துட்டு அதை ஊற்றிட்டு அப்படி இறக்கிடுறதுலாம் கிடையாது. அதனால் வந்துட்டு பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து அந்த லைட்டு கொஞ்சம் டல்லாக தான் ஆயிடுது கிச்சனில், அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது. இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோவில் சொல்லியிருக்கேன், மசாலா பொடி வந்து எல்லாமே நான் வீட்டில் தான் அரைப்பேன் சொல்லியிருக்கேன். இது வந்து பருப்பு பொடி, இது வந்து பெப்பர் பொடி. வீட்டிலே தான் அதுவும் பண்ணுறது, கடையில் எதுவும் வாங்குறது இல்லை. இது வந்து இந்த டைம் தான் வாங்கியிருக்கேன். பிங்க் சால்ட் இது எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்து உப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் வந்து இட்லி பொடியும் இருக்குது. ரசம் பொடி வந்து எல்லாம் வந்து காலியாக போகுது, அதான் இந்த அளவு இருக்குது. இட்லி பொடி வந்து இந்த அளவு இருக்குது. இது எல்லாமே நான் வீட்டில் தான் அரைப்பேன். இதே மாதிரி தான் கரம் மசாலா பொடியும் இப்படி தான் அரைச்சிருக்கேன். டப்பர் வேரில் தான் வச்சுருந்தேன், குட்டி டப்பர் வேரில். ஏன்னா அது மாதிரி டப்பர் வேரில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வாசனை வந்து வெளியில் போகாமல் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே கடுகு வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தான் கடுகு சேர்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதை கடலைக்கறி ஸ்டைல் கேரளா ஸ்டைலில் வந்து கரம் மசாலா சேர்க்குறாங்க, அதனால வந்து கொஞ்சம் கரம் மசாலாம் சேர்த்துடுறேன். இது வந்து நல்லா வதக்கி விட்டுருலாம். இப்போ வந்து பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த கடலைக்கறி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும் மசாலா மாதிரி சப்பாத்திக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து திக்காக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் பால் ஒரு திக்காக இருக்குன்ட்டு இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொதி விட போகிறேன் நான், ஏன்னா வந்து அப்போ தான் வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். நான் அந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் வந்துட்டு என்னோடய ரெசிபி வீடியோஸ் பாருங்கள், நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். மற்ற வீடியோஸும் பாருங்கள், டெம்பிள் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன், வ்ளாக்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்துக்காக, ஏன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் அந்த லைட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் கடலைக்கறி, அதாவது கேரளா கடலைக்கறி வந்து என்னோடய ஸ்டைல்லையும் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன், ஏன்னா சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லியிருந்தேன். இப்போ சப்பாத்தி வந்து ஹீட்டுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக அதை கெட்டியாக சேர்த்துருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு, எதுவும் ஸ்டமக்கும் இதுவாகாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும். ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்க. இதுவும் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ஆப்பம் இடியாப்பம் அதுக்கப்புறம் தினேஷ் கொஞ்சம் டிவி ஸ்லோ பண்ணுமா அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். புட்டுக்கெலாம் நான் இதுக்கு ட்ரை பண்ணதில்லை. சென்னா மசாலா மாதிரி டேஸ்ட் கண்டிப்பாக அது இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.